இயக்குனர் சீனு ராம்சம் ஐயா ஓகே என்னோட கடவுள் அவர்தான் ஐயா தான் மதிச்சியம் பாலன் பேர் வச்சது எல்லாம் கல்லூரியில எல்லாம் முடிச்ச பிறகு வெளியே வந்த தான் தெரியும் எல்லா பேரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் எதுவுமே ஒரே ஒரு தமிழ் பாடம் மட்டும் பாஸ் எல்லாமே அரியர் அரியர் ஆனால் என்னோட என்னுடைய காதலி வந்து எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க அந்த அந்த டையத்தில் எனக்கு வரல நான் படம்ன்றது மிகப்பெரிய இது இடம் நம்ம போய் நம்ம சாதாரண ஒரு மனுஷன் நம்ம கிராமத்துக்கு போய் பாடகர் நம்ம போய் படத்துல பாட முடியுமா அப்படின்னு அந்த அந்த இடத்துல வரல கண்டே கண்டு திருடுது தட்டா கண்டுங்க அருங்கு இலக்கலையில் உன்னை பார்த்தேன் பசுங்கி இழையம் மாலையில் படம் வந்துச்சு எல்லாம் சந்தோஷமாகப்பட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னை கை கொடுத்தது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு எங்கள் அம்மா காது கேட்காது மக்கா கிழங்கு தப்பா மடிப்பு இடிச்சி இருக்கு தப்பா மக்க கிழங்குதப்பா மடிப்பிடிச்சி இருக்குதப்பா என்னடா திடீர்னு இவன் பாடுறான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஏன்னா இந்த வாய்ஸோட சொந்தக்காரரே நம்ம கூட தான் இருக்காங்க மதிச்சியம் பாலா நம்ம கூட ஷோவுக்கு வந்திருக்காங்க வாங்க அவங்க கூட பேசுவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது வெல்கம் டு ஆர் ஷோ மதிச்சியம் பாலா இந்த பேர் உங்களுக்கு யார் வச்சா ஒரே பதில் சொல்லிடுவா ஆம் சோய்யா ஓகே என்னோட கடவுள் அவர் தான் ஐயாதான் மதிச்சியம்பாலான்னு பேர் வச்சது என் பேர் வந்து பாலா தான் பாலானா கிராமத்து கும்மி பாட்டு பாடக்கூடிய ஒரு பாடகர் இதை வந்து ஐயா வந்து நம்ம தருமதி மக்க கலங்கத்தை பா பாடலில் வந்து ஒரு பேர் சூட்டும் விழாவாக அதாவது பேர் வைக்கணும் அப்படின்றனால விஜய் சேதுபதி என்ன பக்கத்தில் ராம்சம் இறந்துருக்காங்க மதுரை பாலா வைக்கலாம் அப்படின்னா மாதிரி நிறையா இருக்குது பாலா மதுரை பாலா நிறையா இருக்கிறதுனால எந்த ஏரியாவில் நம்ம வசிக்கிறோன்னு கேட்டாங்க மதிச்சியம் சொன்னோம் மதிச்சியம்பாலா அப்படின்னாங்க

என்னுடைய அம்மாவோடைய அண்ணன் அவர் வந்து ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையினால் உடனே எங்கள் அப்பா காதல் திருமணம் மாதிரி எங்கள் அம்மா திருமணம் பண்ணிட்டாங்க அது அதனால் வந்து மதுரையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா மதுரையிலே இருந்துட்டோம் அப்போ வந்து மதிச்சியத்தில் வந்து வாடகை கம்மி வாடகை கம்மின்னா அப்போ வந்து இரநூறுவா முந்நூறுரூவா தான் கொடுத்து அங்கிட்டு புல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அங்கேயே இருந்துட்டோம் அதனால் மதிச்சனால அங்கே வளர்ந்தனால மதிச்சியம் பேர் வச்சுட்டாங்க இன்னும் சீரியஸாக பேசுகிற மாதிரியே இருக்கு இல்லை சீரியஸாக பேசலை நீங்கள் கேட்டால வதிச்சுன்றது ஒரு முக்கியமான ஏரியாவில் அது ஒரு ஒரு சீரியஸாக சொல்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியும் இமோஷ்னலி கண்ணீர் கண்ணீர் துளி மாதிரி ஸோ எப்போ வந்து நான் சினிமாவில் வந்து பாடணும் நான் வந்து சினிமாவில் பாட்டு பாடி நான் வந்து என்னோட திறமையை காட்டணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்போ யோசிச்சிங்க எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு ஐடியாவே இல்லை ஐடியாவே இல்லை நான் காதல் த நான் வந்து மதுரை எம்கே காலேஜில் வந்து கா படித்தேன் ஆனால் முடிக்கலை முடிக்கலை ஓகே பிஏன்றது மேலே கோடோட படிக்க முடியக்கூடிய கல்ச்சுரலில் வந்து அதிகமாக ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவோம் செகண்ட் தேர்டாக வாங்க மாட்டேன் கிராமத்து பாடல் கிராமத்து ஆ புஷ்பணபு சாமி ஐயா பாடல் ராசாத்தி உண்ணி அதுதான் என்னுடைய பாடல் அப்புறம் பிரபா அண்ணே சொல்லுவாங்க புதுக்கோட்டை பிரமா அவங்க வந்து கருவாச்சின்ற ஒரு பாடல் அந்த ரெண்டு பாட்டு தான் என்னுடைய கல்லூரியில் வந்து அதிகமாக பாடுவேன் அப்போ கல்லூரியில் வந்து என்னுடைய காதலி நானும் அதிகமாக பயணிக்கிறக்காக ஏற்படு ஏற்படுத்திப்பட்ட ஒரு இடம் தான் கல்லூரி ஓஹோ நைட்டு நிகழ்வு போவேன் காலையில் என்னுடைய காதலியை பார்க்குறக்காண்டி வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்ன்றனால அது கல்லூரின்னு ஒரு கல்ச்சுரல்லா கலந்துக்கிட்டது கல்லூரிக்கு வரது கிளாஸ்க்கு போறது இந்த முடிகிற டைம் பிரியடு முடிகிற டைத்துல அப்போ கிளாஸ் இருக்கும் கிளாஸ் ரூம்ல எங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு கல்ச்சுரல் ரூம் உண்டு அங்கே வந்து பேசுறதுக்கும் அவங்கள பார்க்கறதுக்காண்டி போனது அதனால படிக்கிறதுக்கு போவாங்க எல்லாரும் காலேஜுக்கு நீங்க பாக்கிறதுக்குன்னே போயிருக்கீங்க காதலி பாக்க அங்கே நம்ம நம்மளுக்கு ஒரு ஒரு காதல்னு ஒரு வசப்படும்ல அதனால முடிஞ்ச பிறகு எல்லாம் கல்லூரியில் எல்லாம் முடிச்ச பிறகு வெளியே வந்த பிறகு தான் தெரியும் எல்லா பேரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் எதுவுமே ஒரே ஒரு தமிழ் பாடம் மட்டும் பாஸ் வித் எல்லாமே அரியர் அரியர் ஆனால் என்னோட மா என்னுடைய காதலி வந்து எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க நடக்கிறது தானே நான் ஃபெயில் இப்போ ஃபெயில்ன்றப்ப ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் ஏதாச்சும் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு வேலை வேணுன்றனால அப்போ ஏதாவது நிறையா வேலைகள் அலை அலைவோம்னு அப்படின்னா நம்ம கிராமத்து பாடல் வந்து நம்மளுக்கு கை கொடுத்துச்சு தேங்காய் வாழைப்பழம் தான் நம்மளுடைய வருமானம் கும்மி பாடல்ல வந்து அப்போ ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு கேப்போம்னு சொல்லிட்டு அப்படியே போனதான் அப்புறம் வந்து எதார்த்தமான முறையில பாடல் பாடுவேன் தெரிஞ்சது கல்லூரியில தான் ஓகே கல்லூரியிலே போனப்பதான் நம்மளுக்கும் நல்லா பாடுவார் ட்ரை பண்ண பாடுறாங்க நம்ம பாடுறோம் சிரிக்கிறாங்க கைதட்டுறாங்க நம்மளுக்கு இந்த சுதி அதெல்லாம் தெரியாது அதாவது பாடுறான் நல்லா இருக்கு மத்தபடி அந்த படத்துல அரணுக்கு யோசனை அதெல்லாம்

அந்த மாதிரி கல்லூரியில் வந்து உங்கள் காதலிக்காக பாடின கிராமத்து பாட்டு ஏதாச்சும் நீங்கள் சொல் பாடி காட்டுங்க நம்மளுக்காக அடிய கண்டங்கருங்கு இல காலையில உன்னை பார்த்து பசிங்கி இலிய மலையில உன்னை நானும் பார்க்க வேணும் ஆசையோடு பேச வேணும் உன்னை நானும் பார்க்க வேணும் ஆசையோடு பேச வேணும் தமுக்கா வந்து இடடி சேர்ந்து நாம பேசிக்கலாம் கண்ட திருடு தான் கண்டு கண்டு திருடுது தக்தா கண்டங்கருங்கு இல காலையில உன்னை பார்த்து பசிங்கி இலிய மலையில சூப்பருங்க உங்க வாய்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது இந்த மாதிரி பாடி பாடி இந்த மாதிரி பாடி பாடி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே பாடி பாடி என்னுடைய காதலி கரெக்ட் பண்ண டைம் கரெக்ட் பண்ணிட்டீங்க சூப்பர் சோ அதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க வேணான்டாங்க வேணான்டாங்க நம்ம கருப்பு அந்த பொண்ணு சாப்பு ஐயோ கால்ல விழுகாத குற விழுந்து கட்டிட்டோம்ல கட்டிட்டோம்ல அவ்வளவுதான் மதுரக்காரன் காமிச்சிட்டீங்க ஓகே சோ அடுத்து நீங்க சென்னை வந்திருப்பீங்க சென்னை வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் பாடல் ஃபர்ஸ்ட் பாட்டே வந்துட்டு சூப்பர் ஹிட்டு என்ன மாதிரி எல்லாம் உங்க ஃபேமிலில எல்லாம் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க நம்ம என்ன ரியாக்ஷன் அதாவது கிராமத்து பாடல் பாடுறாங்க மதுரையில தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் நீங்க சென்னையில வந்தீங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாடல் பாடினீங்க அதுவே சூப்பர் ஹிட் ஆயிருச்சு எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்களே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க முதல் நாள் படம் தர்மதுரை வந்து ரிலீஸ் ஆனப்போ யாரையும் கூட்டி போகல முதல் ஃபஸ்ட்டு ஷோ வந்து நம்ம பார்க்கும்போது திடீர்னு நம்ம முகம் தெரியாதுன்னு எனக்கு என்னோட நண்பர் பாலான்றவர் மாமா படம் எடுக்கிறது தான் தெரியும் எங்கெங்கே கட் பண்ணுவாங்க தெரியாது நம்ம பாட்டு வருமானா தெரியாது மாமா அப்படின்னு சொன்னோன்னா பயத்தில் நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் எனக்குள்ளே நம்மளுக்கு அசியமாக போய் பெயிண்ட் ஆகிப்போம் அதனால் நம்ம அது வேணாம்னு கூட்டி போகலாம் அப்புறம் படம் பார்த்த பிறகு சாயந்தரம் தான் கூட்டி போனேன் அப்போ என்னோட மனைவிங்கிட்ட எங்கள் அம்மா ஒரு இருபத்தி ஆறு டிக்கெட் இருபத்தி ஏழு டிக்கெட்டு நம்ம இருந்து அத்தை என்னுடைய அக்கா எல்லாத்தையும் குடும்பத்தில் கூட்டி போனோம் படம் வந்துச்சு எல்லாம் சந்தோஷமா பட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா நான் கை கொடுத்தது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு எனக்கு அம்மா காது கேட்காது எங்கள் அம்மா காது கேட்காது அது கை கொடுத்து என்ன என்னென்ன மாதிரி என்னென்னமோ இப்போ காசு விஜய் விஜயசிமன்றா காசு வாங்குவோம் காசு கொடுத்துட்டு வர எவ்வளோ பெரிய ஆளு சாமி காசுரம் கொடுக்குது பாரு அவனுக்கு அதை வச்சிருக்கேன் காசுரம் வச்சிருக்கேன் எல்லாம் இருக்கும் இது எதார்த்தமான முறையில் இந்த எங்கள் நம்ம நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி துறையில் வருவாங்க எங்க வீட்டில் கவர்மெண்ட் அதிகாரியே கிடையாது யாரும் பத்தாப்பு மேலே தாண்டினது கிடையாது நான் காலேஜ் படித்ததே பெருசு எங்க வீட்டில் எல்லா பேருமே பத்து பன்னொண்டு தான் எல்லா பேருமே கூலி தொழில் தான் பேண்டு வாத்தியம் தான் இசை துறை தான் அதிகம் அதனால் வந்து யாருமே பன்னெண்டாப்புறம் படிக்கல நான் பன்னெண்டாவது படித்தது பா பெருசு அதுவும் காலேஜ் படித்தது அதோட ரொம்ப பெருசு அதோட திரையில் பார்த்தது இவங்களுக்கு ஆச்சரியம் இருந்தாது அவங்களுக்கு யோசிச்சது என்னன்னா குடிசை வீட்டில் இருந்து மைய வந்து டியூப்ளைட்டு கொண்டு வந்த வீட்டுக்கு கொண்டு கொண்டு வந்துட்டான் அந்த வாடகைக்கு வீடை மட்டும் எப்படியோ ஒரு ஒத்தி வீடாக வாங்கிடணும்டா இதுதான் அவங்களோட எண்ணம் இருக்கும் மூணு நேரம் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாத இடத்துல ரெண்டு நேரம் கிடச்சிச்சு ரெண்டு நேரம் கிடைச்சது மூணு நேரம் கிடைக்குது அதுக்கு இந்த கலைத்துறையில் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு இந்த படம் ஐயா உங்கள் இது அதெல்லாம் எனக்கு அது தெரியலை அப்போ தெரியல ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிடும் போது இல்லாமல் வந்து அந்த பாடத்து படத்தில் பாடின பையன் தானே நின்று இங்கே வந்து கோயிலில் பாடுறாப்பா இதப்போ ரூவா தரோம் அப்படின்ற மாதிரி அப்போ எனக்கு அந்த வருமானம் வந்து என்னுடைய வீட்டோடைய கடன் அடைக்கிறதுக்கும் என்னுடைய சூழல் சார்ந்து போகிறதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு எனக்கு அதை மிகப்படுத்தி எனக்கு தெரியல எங்கள் எங்கள் அம்மாவும் என்னுடைய மனைவியும் சரி அதாவது வந்துடுவான் அதோ வந்துடுறான் வந்துடுவான்டா நம்மிலேருந்து நம்ம குடும்பத்துலேருந்து நம்ம பரம்பரையிலேருந்து ஒருத்தர் வந்துடுறான்டா பேண்ட் சட்டை போட போறான்டா பேண்ட் சட்டை போட போகிறேன் ஆனால் எல்லா பேருமே ரொம்ப இதான கூலி தொழில் எல்லா பேருமே ஒரு இதில் வரப்போறான்டா அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு அதெல்லாம் சொல்றது ஒரு அந்த இடத்துல ஒரு பலமாக கிடைச்சது மக்கள் கலங்கர் பாடல் சரி கண்டிப்பாக சொல்லணும் முதல் பாடல் நீங்கள் சுச்சுவேஷன் அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெருசு அதிலே நீங்கள் ஹிட் பண்ண ஃபஸ்ட் பாடல் அதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு நல்ல சிங்கிங் டேலண்ட் இருக்குன்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீங்கள் பாடினதுலாம் என்ன பாட்டு சொல்லி மக்கள் கிழங்கு தப்பா தான் அதுதானா அதுதான் உசுறு ஆமாம் அதுக்கு நேரு கொடுத்த தெய்வங்க அவங்க அவங்கள என்ன சொன்னாங்க ஆக்சுவலி நீங்க வந்து சினிமால வந்தீங்க சினிமால நிறைய பேரை பார்த்திருப்பீங்க மீட் பண்ணிருப்பீங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வந்திருக்கும் இல்லையா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க நம்ம நான் வந்து ரொம்ப கூச்சம் நான் இப்போ பெரியவங்கள்ட்ட அவங்கள்ட பேசும்போது அவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ யோனன்ட்ட பேசும்போது நிற்கும் போது தள்ளி தான் நிற்பேன் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா வாபாலாம் கூப்பிடுவாங்க பெரிய பெரிய நம்ம இதனால் வரைக்கும் நான் எப்படி பாடிருக்கேன்னு நான் யார்ட்டையும் கேட்டது கிடையாது என் பின்னாடி நின்று நான் எனக்குள்ள அவங்க பேசியிருக்கிறதை கேட்டிருக்கேன் நல்லா இருக்கு அந்த நல்லா இருக்க அந்த பாட்டு நல்லா இருக்கு நல்லா வரும் ஆனால் அப்படின்னு கேட்டிருக்கேன் அவங்க பேசியிருக்கிறது கேட்டிருக்கேன் இவ்வளவுதான் ஆனால் பெரிய பெரிய லிஜண்ட்ஸில் அவங்க பிள்ளாமே பெரிய பெரிய ஆளுங்க அவங்க இசைஞானி ஐயாவுடைய பையன் அவருடைய இசை யுவன் சங்கராஜன் அவர் நம்ம ஐயா சீன்ராம் சாமி ஐயா ஆர்கே சுரேசனே பெரிய அந்த இடத்துல நம்ம எப்படின்னு சொல்லணும் நம்ம ஏதோ அந்த இடத்துல நிற்கிறோன்றது தான் சினிமா துறைன்றது நாம் கற்றுக்கிட்டது என்னன்னா நம்மள மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நிறைய பேர் கலைஞர்கள் இருக்காங்க ஒரு லக்கு தான் ஒரு லக்கு நம்மளோட நேரம் தான் அந்த இடத்துல என்ன நடக்குதோ என்ன நடக்குதோ அதை அப்படியே மெல்ல நண்டு ஓடிடணும் அந்த இடத்துல நம்ம மிகைப்படுத்தி நம்ம காமிக்கவும் முடியாது நான் தான்றதை சொல்லவும் முடியாது பட்டும் படாம இருந்து போயிட்டே இருக்கணும் அதனால அவங்க சொல்றது அந்த வாழ்த்துக்கள் வந்து எனக்கு எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு அவங்க சொல்றது இதனால வரைக்கும் சீன் ராம்சா ஐயா தான் எனக்கு சொன்னாங்க விஜய் சேபனே போன் அடிச்சாங்க அப்ப வந்து விஜய் சேபனே போன் அடிச்சு வேற லெவல் பாட்டு வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய நிறைய ஒன்று கூப்பிடுவாங்க நல்ல நல்ல படங்கள் பண்ணு அண்ணே ம் நிறையா கூப்பிடுவாங்க நல்ல நல்ல படங்களாக பண்ணு சரிங்க அப்படின்றது வாழ்த்துக்கள் இருந்துச்சு ஐயாவும் சீன் ராம் சாமியாவும் ஒரு இடம் வாங்கிடறாங்க இன்னமும் சொல்லுவாங்க ஒரு இடம் வாங்குடா ஒரு வீடை கட்டு ஒரு காரை வாங்க ஏதாவது ஒன்று பண்ணுறா அப்படிமாங்க ஐயாவோட ஆசை அது ஆனால் தகப்பை மாதிரி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை எங்கள் அப்பா இல்லை இறந்துட்டார் அவங்க தான் சொல்கிறது நம்மளுக்கு நம்ம தகப்பை கொடுக்குற ப்ளெஸ்ஸிங்மா தான் அது இதெல்லாம் ஒரு கனவுமாக தான் அம்மா தெரியுது நான் இதெல்லாம் பார்க்க போகிறேன் ஆனால் ஒரு சாதாரண ஒரு இருந்த இருந்த ஆள் இப்போ வந்து மக்கள் மதியில் ஒரு ஐம்பது பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக அவங்க பார்த்து நல்லா இருக்கா மேனே நல்லா இருக்கடா பிள்ளை இது என்ன இதில் நான் என்ன யோசிப்பேனா இதில் என்னுடைய யார் நாளான்னு நான் ஒவ்வொரு இடத்துலையும் பாட்டு பாடுவேன் அப்போ வந்து தாய்மார்கள் இப்பெல்லாமே அது மடிப்பிச்சை வாங்குவாங்க எனக்கு ரூவா அப்படி தான் கொடுப்பாங்க நான் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன் அப்போ ஒரு அம்மா போவாங்க தமிழ் தாய் அம்மா பேர் போவாங்க வடக்கு மசீதியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அம்மா மார்கிறாங்க அப்படியே சேலை எடுத்து பாலாக்குருவா போடும் குருவா போடு பத்து ரூபா பாலா குருவா போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதில் வர இரநூத்தம்பது ரூபா முன்னூறுரூவா இரநூறுவா அந்த காசு அந்த பிச்சை தான் உழுதுடும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சரி நீங்கள் எங்களுக்காக அந்த பாட்டு பாடி காமிக்கலாம் மக்க கலங்கு இதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாடுகள் அங்கு இதப்பா நாட்டு மக்க இதை விக்குதப்பா என்னை பெற்ற மக ராசா என்ன பெற்ற மக ராசா இந்த ஊரை காக்கும் ரோசாப்பு மாலை போட்டு ரோசாப்பு மாலை போட்டு ராசா நீ அமர்ந்திருக்க அத்தருமே மணக்கு மப்பா அத்தருமே மணக்கு மப்பா பன்னீர் வாடையப்பா அங்க மணக்கு ராசா பார்த்தால பச்சை முகா பார்த்தால பச்சை முகம் பாலு வாடியும் முகம் பச்சை முகத்தை ராசா நீங்க பல்லாண்டு வாழ வேணைய ராசா அம்மா நீங்க பண்ணலாம் ஆண்டு வாழ வேணும் சூப்பர்ங்க சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் எப்படி இப்படி எல்லாம் பாடுறீங்க நீங்க ஆக்சுவலி யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க யார்டி கத்துக்கல யார்டி கத்துக்கல இப்படி எல்லாம் பாடணும் அது அப்ப நம்ம ஊர்ல வந்து டிவி ஒரே வீடு தான் அவர் இருக்கு ஜெயக்குமார் வீடு நம்ம சொல்லுவாங்க மைச்சியத்தில் அவங்க வீட்டில் தான் டிவி இருக்குது யார்கிட்டையுமே டிவி கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே டிவிக்கு போ உள்ள டிவி உட்காந்து பார்த்தோம்னா அந்த வீட்டு ஓனர் வந்து கிள்ளி வச்சு அனுப்புவாங்க சின்ன வயசுலேயாச்சு போடா அப்படிமா நான் அடிச்சு அடிப்பாக்கி சொல்ல படம் பார்க்க வரோம்ல சொல்ல போகிறோம்னா எந்திரிச்சு நானும் என் தங்கச்சியும் போவேன் என் தங்கச்சியை கிழ்கிறது என்ன கிழ்கிறது அடிக்கிறது அப்படி பார்க்கக்கூடான்ட்டு அப்போ நின்று பார்ப்போம் அப்போ ஜெயக்குமார் என்ன வீடு வந்துடும் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அந்த மியூசிக் நாலேஜில் இருக்கிறனால அப்போ சின்ன டேப்பு தான் அந்த டேப்ல பாட்டு கேட்டாதான் அவங்க சாயந்தரம் வாசிக்கிறதுக்கும் அடுத்தடுத்த பாட்டு புது புது பாட்டா வரும்ல அப்போ வந்து எங்க அப்பா கிட்ட சொல்றதானு கிட்டத்தட்ட நீங்க நான் எயிட்டீன்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இரநூத்தம்பது ஐநூறு பாட்டு இல்ல பிஜி எனக்கு நீங்க எது கேட்டாலுமே நான் சொல்லுவேன் ஒரு ஓரல்ல இந்த பாட்டுக்கு எடுத்து இந்த பிஜி வரும் எல்லாமே எங்க அப்பாவுடைய அதுதான் அவருடைய ஸ்டாயில் தான் அவர் என்னென்ன அந்த ட்யூனு அந்த பாட்டுக்கப்புறம் அந்த இது வருது அப்போ அந்த ரி ரா தரி ராம் பனி வீழும் நிரவு அப்படிமாங்களே அது ஓப்பனிங் இது ஒவ்வொன்றுக்கும் அதை அதே ப பயட் பண்ணி பயட் பண்ணி எங்கள் அப்பா அந்த பாட்டுக்கு எதுரா

அவர்ட சொல்கிறது அவர் அவர் வைவாரு இந்த இப்படி வாசிக்கணும் இந்த பாட்டோடது அந்த சுதியிலே இந்த தாளத்திலே சுதி இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல அப்பா சொல்லி கொடுத்தது அதுலேயே வாசிக்கிறா அந்த தாளத்திலே அப்பா வந்து அந்த சுதி தவறாம பாடுறது இதுன்னு நினைக்கிறேன் அப்பாவோடதுன்னு நினைக்கிறீங்க சூப்பர் ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாலாம் நிறைய பாடு பாடல்கள் வருது இல்லையா சினிமா பாடு அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா என்னது இப்போ ஜேனல் மாத்தினது என்னோட பாட்டு கேட்குறீங்களா இல்லை பொதுவாக நான் கேட்குறேன் ரீசெண்டானா எல்லா பாட்டுமே பிடிக்கும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளும் இது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களே ட்ரை பண்ணலாமேன்னு யோசிச்சது எல்லா பாட்டுமே யோசித்தேன் பயமாக இருக்கும் இந்த பாட்டை பாடுறதுக்கு பரவாயில்ல பாடுங்க இல்லை அந்த அந்த இவங்க பாடியிருப்பாங்க நம்ம அந்த பாட்டை நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுத்தா இருக்குல்ல நம்ம அதை அண்ண மகாலிங்கனை தாராரி பாக்கிற தனநா தாரரா அதெல்லாம் பாடத்தான் ஆசை அண்ணன்ட்டா எனக்கு மகாலி இந்த டீம்ல எனக்கு இப்போ இந்த இசைத்துறையிலே எனக்கு பிடிச்சவங்கன்னா மகாலிங்கனை ஆனால் அவங்க பாட்டு அதிகமாக இந்த இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே ஒரு மாதிரி பாடணும் ஒரு மாதிரி இது மகாலிங்கண்ண இந்த பாட்டு அவர் அவர் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாடின பாட்டு எல்லாத்தையும் நான் கேட்டே இருப்பேன் ஏன்னா அவர் எனக்கு ரெண்டாவது குருநாதர் இல்லை ஏன்னா எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தது அவர் தான் மக்களுக்கு தப்பா கடுத்து மதுரை வீரன் திரைப்படத்துல நம்ம வாய்ப்பு கொடுத்த அவர் தான் பிஜே முத்தியாசாரோட இயக்கத்துல அவர் தான் வாய்ப்பு கொடுத்தார் அவர் வாங்கி சொன்னார் இந்த மாதிரி பாலா பாலா அவனை கூப்பிடுறாங்க பாலா எந்த யார் எது எந்த பாடகர்கள் கூப்பிடுவாங்க பாடகர் கேட்டாலுமே ஃபோன் நம்பர் தராத உலகுது ஒரு பாடகரில் நான் பாடகர் இருக்கோம் எங்கள் மாதிரி சிங்கர்ஸராக சொல்கிறேன் ஒட்டுமொத்த சிங்கர்ஸ் ஃபுல்லாமே சொல்கிறதுக்காண்ட ஒரு சில சிங்கர்ஸ் ஃபுல்லாமே முக்கியமான நான் என்ன கேட்க போகிறேன் எல்லா பேத்துக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் என் நம்பர் தான் தெரியாதுன்னு சொன்ன காலங்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்க சொல்லிடுவாங்க நம்மள்கிட்ட இவங்கள்ட கேட்டம்பாலாம் உங்கள் நம்பர் தெரியாதுட்டாங்க தெரியாதுட்டாங்க அந்த மாதிரியும் பண்ணுவாங்க நிறையா அதனால் அந்த இது அவர் கொடுக்குறது பெருசு என்றைக்குமே ஒன்று தான் நம்ம சொல்கிறது அதாவது என்னதான் நீங்க வந்து என்ன பூட்டி வச்சாலும் விஜயசேம சொன்ன மாதிரி எப்படினாலும் சாவியை பூண்டு திறந்தாச்சும் வெளியே வந்துடுவேன் அதான் நிலைப்பாடு ஆகனால நம்ம எதையுமே கண்டுக்கிறதுல வாங்க பார்ப்போம் கரெக்ட் போயிட்டு கடவுள் விட்டா பாதை எதுனாலும் அடிச்சு நொறுக்கும் அப்படின்ற மாதிரி